இந்த விட்டு விடு கருப்பா நாவலை கேட்கும் நண்பர்களுக்கு நீங்கள் விடாது கருப்பு பார்த்திருப்பீர்கள் என நம்புகிறேன். விட்டு விடு கருப்பாவில் வரும் சூழ்நிலைகளும் கதாபாத்திரங்களையும் விடாது கருப்பில் வந்த அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாவல் முதலில் எழுதப்பட்டதால் வர்ணனைகள் அதிகமாக எழுதியிருப்பார். தோட்டக்கார மங்களத்தை பற்றியும் கருப்பு கோவில் பற்றியும் காசு தோப்பு பங்களா மற்ற கதாபாத்திரங்களின் விவரங்களை பற்றியும் விவரணையோடு ஆசிரியர் எழுதியிருப்பார். அந்த விவரணைகளை இந்த கதாபாத்திரங்களை இந்த சூழ்நிலைகளை கேட்கும் பொழுது விடாது கருப்பில் பார்த்த அந்த காட்சிகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. கதைக்குள் செல்லலாம். வணக்கம் நண்பர்களே. விட்டுவிடு கருப்பா திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு விறுவிறுப்பான நாவல். பிறகு சன் டிவி தொலைக்காட்சியில் விடாது கருப்பு என்னும் பெயரில் பல மாற்றங்களுடன் வெளிவந்தது, பெரும் வெற்றி பெற்றது. எழுதியவர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். திருமகள் பதிப்பகம் வெளியீடு. விலை 200 ரூபாய். பக்கங்கள் 384. மொத்தம் 34 அத்தியாயங்கள் உள்ளன. தினமும் ஒவ்வொரு அத்தியாயமாக படித்து பதிவேற்றப்படும். விடாது கருப்பு பார்த்தவர்களும் விட்டுவிடு கருப்பா கேட்கும் பொழுது விறுவிறுப்பு குறையாது. கதை ஒன்றுதான் என்றாலும் திரைக்கதையிலும் முக்கியமான இரகசியங்கள் அவிழும் இடங்களிலும் மாற்றங்கள் நிறையவே இருக்கும். இனி கதைக்குள் செல்வோம். கருப்பசாமிகளும் ஐயனார்களும் இல்லை என்றால் நிச்சயம் கிராமங்களில் நிம்மதி என்பதே பலருக்கு இல்லாது போய்விடும். அத்தியாயம் 1. 1.5-4.5 கிலோமீட்டர் நீள அகலம், 24 தெரு, ஒரு மிடில் ஸ்கூல், குச்சி வீடு ஒன்றில் தபால் ஆபீஸ், தெற்கு முனையில் அங்காளம்மனுக்கும் வடக்கு வளைவில் மாரியம்மனுக்குமாய் 5×5 10 செண்டில் 4×2×8 வேப்ப மரம் சூழ்ந்த கோயில், ஆனைமுடி தேவர் உபயத்தில் 10,000 புத்தகம் கொண்டது பாரதி நூலகம், 66 விளக்கு கம்பம், 19 மூட முடிந்த சைஸில் முனிக்கிணறு எனும் புதுக்கிணறு, 4,000 சில்லறையில் பொதுஜனங்கள், அவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆடு மாடு கோழி குருவிகள். இதுதான் தோட்டக்கார மங்களம். இது ஒரு ராட்சசமணியின் சப்தம். இந்த ராட்சசமணி சப்தம் தோட்டக்காரமங்கலம் கிராமமெங்கும் எதிரொலிக்க தொடங்குகிறது. அதிலும் நள்ளிரவில் 12:00 தொடங்கப் போகும் நிமிடம் இந்த மணியின் சப்தம். வீட்டு தாழ்வாரம், வாசற்புறத்து திட்டி திண்ணை, களத்து மேடு என கட்டிலில் புரண்டு கொண்டிருக்கும் தோட்டக்காரமங்கலத்து பெருமக்கள் எல்லாம் தூக்கம் கலைத்து நிமிர்ந்து அமர்ந்து மணி சப்தம் கேட்டு விதிர்க்க தொடங்குகின்றனர். யாராவது இந்த ராத்திரியில மணி அடிச்சுக்கிட்டு என்ன தைரியம், கருப்பு கோயில் மணிய இந்த ராத்திரியில இந்த அடி அடிக்க, எல வீரபாகு ஊர்காவ நாய என்னடா புடுங்கிக்கிட்டு கிடக்க, யாராவது கருக்கம்பு கோயில் பக்கம் வாடா போய் பார்த்துட்டு வருவோம். ராட்சச மணி சப்தம் நின்ற மாதிரி தெரியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொலைவில்தான் ஒலிக்கிறது. அது தொலைவென்றால் ஊருக்கு வடக்கில் மலையாளத்தான் கரட்டுக்கு அப்பால் நாயக்கர் தோட்டத்தில் விடாது கருப்புல பந்திப்பாறைன்னு சொல்லப்பட்ட இடம் விட்டுவிடு கருப்பால மலையாளத்தான் கரடு என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கடந்து இருளின் நிசப்தத்தில் நீந்தி வயல்வெளிகள் கடந்து வருகிறது இந்த சப்தம்.
வழியில் ஊர் மயானம் இருக்கிறது, புல் கூட முளையாத மலட்டு காடு இருக்கிறது, யானை புரண்டு படுத்த மாதிரி ஒரு குட்டி கரடு வேறு இருக்கிறது. மூன்றையும் கடந்தால் ஊருக்கு வளத்தை எழுத்தரும் வற்றாத வீரபாண்டியன் கண்மாய். அந்த கண்மாய்க்கரையின் கிழக்கு வடக்கு மூனையில் குபேர மூளை என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் இடத்தில் ஒரு வற்றாத ஊற்றுப்பள்ளம். அந்த ஊற்றுப்பள்ளம் உள்ள நாயக்கர் தோட்டத்தில் அரக்கியின் சடைமுடி போல் அகோவென வளர்ந்து கிடக்கும் ஆலமரத்தடியில் உள்ள கல் மேடையிலிருந்துதான் வருகிறது அந்த சப்தம். கல்மேடை ராட்சசமணியை இசைக்க வேண்டுமென்றால் அதற்கு யானை வர வேண்டும் என்பார்கள். அத்தனை பெரிது, அத்தனை வலிது. நினைத்த மாத்திரத்தில் அங்கு போய் அடித்துவிட முடியாத ஒரு அசாத்தியம் அது. எதிரிலேயே ஊரே விழுந்து கும்பிடும் கருப்பசாமி சன்னதி. சன்னதியில் 18 படிகள். அதன் மேல் ஒரு ஆளுயர அறிவால்தான் அங்கே கருப்பு. சந்தன குங்குமத்தில் தோய்ந்து அலறி பூமாலை சாரத்தால் மூடியும் மூடாமலும் தெரியும். அந்த வாளை பார்த்தாவே ஒரு பிரமை மனதில் தோன்றும். பகல் பொழுதில் பார்க்கவே பயம் காட்டும் இந்த கருப்பு கோயிலில் இந்த பௌர்ணமி ராத்திரியில் அத்தனை பெரிய மணியை விடாமல் இசைப்பது யார்? எதற்காக? விழித்து கொண்டே ஊர் அங்கங்கே கூடி குசு முசு என பேசி மிரள ஆனை முடியார் வீட்டில் மட்டும் சற்று காரசாரமான விவாதம். தேவரே, இப்படி கல்லா கிடந்தா எப்படி? வாரும், போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம் தேவரே, இப்படி ஒரு சப்தத்தை என் ஆயுசுக்குன்னு அங்க கேட்டதில்லை. ஆனை முடியாருக்கு நன்கு விளைந்த மீசை. 60 வயது கடந்த போதிலும் அதில் அடவி கருப்பு வேறு. அதை நீவி கொண்டு சரி கிளம்பலாம் என்பது போல நிமிருகிறார். ஓடி வருகிறாள் வெள்ளினாட்சி. வேணா சொன்னா கேளுங்க, வேணா விடிஞ்சு பார்த்துக்கிடலாம். ஆமாப்பா, சொன்னா கேளுங்கப்பா. குறுக்கில் விழுகிறாள் இளைய மகள் லட்சுமி. செத்த வாய மூடுறீங்களா? அப்பு நீங்க கிளம்புங்க, நானும் வரேன். கருப்பாங் கருப்பு. செருமிக் கொண்டு முன் வருபவன் ஆனைமுடி தேவரின் ஒரே மகன் ராஜேந்திரன். டிப்ளமோ அரியர் கேஸ். ஆனைமுடியார் மகனை சற்று பெருமிதத்துடன் பார்க்கிறார். தீப்பந்தை எடுத்துக்கிடுங்க வெள்ளி, ஓடிப்பையன் துப்பாக்கி எடுத்தாப்புல. ஆனைமுடியார் அனைத்தையும் மீறி நிமிர்ந்து விட்டார். வெள்ளினாட்சி பயந்த கண்களில் நீர் துளிக்க விடுகிறாள். எல போபுல்ல, போய் எடுத்தா. இத்தனை பேர் வாராகல்ல, நான் என்ன கருப்பச்சாமியை சங்கிலி பூட்டி இழுத்தாரவா போறேன்? போறது என்ன சத்தன்னு பார்க்கத்தான. ஆனைமுடியாரின் குரலில் கணிசமாக ரௌத்திரம் கூடி போகிறது. வெள்ளினாட்சி பம்மி பம்மி உள்ளே செல்கிறாள். ஊரிலேயே பெரிய வீடு. இல்லை இல்லை, பங்களா. பார்த்து பார்த்து கட்டிய வீடு. மரப்படியால் அமைந்த மாடி ஏறி மச்சு பகுதியினை தொட்டால் பருச நாட்டில் திரிந்த ஒரு வேங்கை புலியின் பாடம் செய்த தலை. அதை ஒட்டி கொம்புதாங்கியில் அந்த புலியை சுட்ட அதே துப்பாக்கி. அதை தொட்டு தூக்கி எடுக்கிறாள் வெள்ளினாட்சி. துப்பாக்கி கிடந்த கொம்புதாங்கிக்கு அருகிலேயே ஒரு புகைப்பட சட்டம். உள்ளே செம்பருத்தியை மல்லுக்கு அழைக்கும் அழகில் இளம்பெண்ணின் முகம். அந்த முகத்தை பார்த்து வெள்ளினாட்சி மிடறு விழுங்கியபடி முணகுகிறாள். ரத்னாகண்ணு, உன் அப்பு போக்கே சரியில்லைம்மா. நீ இருந்தா அது இப்போ வெளியே கிளம்புமா? நீ தான் கிளம்ப விடுவியா? யாரோ மணி அடித்தா நமக்கு என்ன கண்ணு? கருப்பசாமியாக சீரழிஞ்சோம், இன்னும் நமக்கு முழுசாக புத்தி வர்றதாயி? புத்தி வரலை. முனங்களோடு துப்பாக்கி எடுத்து வந்து தர அதை ராஜேந்திரன் வாங்கி கொள்கிறான். தேவர் பெருமிதத்தோடும் கர்ப்பத்தோடும் நடையிடத் தொடங்க கூட்டம் பின்தொடர்கிறது. ஆனால் அவர்கள் கடலை வயலில் கால் வைத்த நொடியில் ஊர் மயானம் தெரியும் இடத்தில் அந்த சப்தம் நின்று போனது. கூட்டத்தினரிடம் இப்பொழுது ஒரு அதிர்ச்சி. வயல் வரப்பின் மேல் வரிசையாய் நிற்பவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சத்தம் நின்னா என்ன? போய் பார்த்துட்டு வருவோம். எந்த வெறும் பய இந்த ராத்திரியில மணி அடிச்சதுன்னு தெரிய வேணாமா? மணி அடிக்க நேரங்காலம் இல்லையா? அதுலயும் அந்த மணி அடிக்க என்ன அவசியம் வந்துச்சுங்கிறேன். அவன் வெறும்பையன் இல்லை ராஜேந்திரா, வல்லாளன். பகல்லையே கருப்பு கோயிலுக்கு போக அச்சப்படுற நிலையில
ராத்திரி ஒருத்தன் இந்த போடு போட்டிருக்கானா அவனா விரும்பையன்? வாஸ்தவன் தான். நடங்க நடங்க, இது ஊர்காவலாரன் வீரபாகு. நடக்கிறார்கள். தீப்பந்தம் திகுதிகுக்கும் நடை, சரியான அர்த்தஜாம நடை. மதுரை, அதே அர்த்தஜாமம். மலைமேகம் போட்ட தற்காலிக பந்தலால் 20 டிகிரிக்கும் குறைவான செல்சியஸில் சோம்பலான பௌர்ணமி வெளிச்சத்தில் மங்கம்மாள் வடிவமைத்ததாக பீற்றிக்கொள்ளும் அகண்ட சாலைகளெல்லாம் ஆக்கிரமப்பால் சோமாலியா நாட்டு பிரஜை போல் இழைத்து அரை மணி நேர மலைக்கும் தாளாது சேறு குலைய கிடக்க, பஞ்சமில்லாத மழைக்கால பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். காலை 7 மணிக்கு தொடங்கிய டியூட்டியில் 12:00 தொடப்போகும் வேளையிலும் சளைக்காமல் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் ஆக்சிடென்ட் பேஷண்ட்களை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஹவுஸ் சர்ஜன் ரத்னா. அவளைப் போலவே அந்த டிராமா வார்டில் 24 மணி நேர டியூட்டியில் ஆக்சிடென்ட் கேஸ்களிலும் மாட்டிக்கொண்டு விட்டிருக்கிறான் அரவிந்த். தன் டியூட்டிக்கு நடுவே அடிக்கடி பக்கத்து அறை பக்கமாய் வந்து பேஷண்ட்டுகளிடம் துளி கூட சளைக்காதபடி செயல்படும் ரத்னாவை பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு போகிறான். மை டியர் ஹவுஸ் சர்ஜன், என்ன அடிக்கடி ரத்னா வார்டு பக்கமா? எதிர்படும் டாக்டர் நந்தாவிடம் கேள்வி. ஒன்றும் இல்லை சார், டாக்டர் பிரதாப் வந்துட்டாரான்னு பார்த்தேன். அவர் 1 வீக் லீவ் ஆச்சு. ரீல் சுத்தாத அரவிந்த், டாக்டர் ரத்னாவை சைட் அடிக்கிறேன், தைரியமாக சொல்லுடா. அரவிந்த் டாக்டர் நந்தாவின் மடக்களில் திகைக்கிறான், திணறுகிறான். அவர் தொடர்கிறார், எனக்கு தெரியும் அரவிந்த், நீ ரத்னாவை லவ் பண்ணுற. உன் 3rd MBBS நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், இன்னுமாவா உனக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கல? மௌனிக்கிறான் அரவிந்த். க்ஷணத்தில் ஆழமான சோகத்தினை அவனது அரவிந்த் சாமி முகத்தில் பளிச்சென்று பார்க்க முடிகிறது. மாவட்ட டிஎஸ்பி மகன், நல்ல பால்கோவா வெளுப்பு. நந்தா புரிந்து கொள்கிறார், ஆறுதலாய் பேசுகிறார். டோன்ட் வரி மேன், உன் காதல் நிச்சயம் சக்சஸ் ஆகும். ஒருதலை ராகம் பாடாமல் மனசு விட்டு பேசு. உனக்காக நான் வேணா பிள்ளையார் சொல்லி போடுறேன். அதான் கோர்ஸ் முடிச்சு ஹவுஸ் சர்ஜன் ஆயாச்சே, இன்னும் என்னடா? ரத்னாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டிவ். அவகிட்ட நான் பேசுகிறேன். தேங்க்யூ சார். அரவிந்த் பேசிவிட்டு ஸ்டெத்தை பிடித்தபடி தன் அறை நோக்கி நடையிட நந்தாவும் ரத்னாவை நெருங்குகிறார். ஹலோ பேபி. வாங்க டாக்டர். நான் பேபியா? ரத்னாவிடம் டியூட்டியிலிருந்து கலையாத பேச்சு. எனக்கு எப்போவுமே நீ பேபி தாம்மா. போகட்டும், டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போ. ஷியூர் டாக்டர். ஹாஸ்பிட்டலின் 3வது மாடியில் ஹவுஸ் சர்ஜன் குவார்ட்டர்ஸில் முகம் கழுவி கொண்டிருக்கிறார் நந்தா. உள் நுழைகிறாள் ரத்னா. வாமா உக்காரு, இதை வந்துடுறேன் சொல்லிவிட்டு சொன்னது போலவே லுங்கி சட்டை என்கிற ஹோம்லி லுக்கில் வெளிப்படுகிறார். தன் டியூட்டி முடித்த ரிலீஃப் நன்கு தெரிகிறது. என்னம்மா சாப்பிட்ற? கேள்வியில் கரிசனம். ஒன்றும் வேண்டாம், தேங்க்யூ. எதுக்கு வர சொன்னீங்க டாக்டர்? சொல்லுங்க என்ன விஷயம்? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். வாட் திங்க் யூ அபவுட் அரவிந்த்? டாக்டர் நந்தாவின் அந்த கேள்வி ரத்னாவின் பொட்டில் அறைகிறது. ரத்தமும் ஆல்கஹாலும் நேருக்கு நேர் கை குலுக்கி மறைவது போல் மயங்குவது போல் பிரமை தட்டுகிறது. சொல்லுமா, வாட் யூ திங்க் அபவுட் அரவிந்த்? தயங்கி தயங்கி உலர்ந்த உதடு பிரிக்கிறாள். எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க? எதுக்கு கேட்பேன்? எல்லாம் அவன் காதலை பற்றி சொல்லத்தான். லுக் ரத்னா, அவன் உன்னை லவ் பண்ணுறான், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். உங்களை எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக தெரியும். அதில் 2 வருஷமாக அவன் உனக்காக தவிக்கிற தப்பு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. என்னடா டாக்டர் புரோக்கர் ஆயிட்டாரேன்னு நீ நினச்சாலும் கவலை இல்லை. அவன் காதலுக்கு நீ ஒரு நல்ல பதிலை சொல்லித்தான் தீரணும். டாக்டர் நந்தாவின் பேச்சால் இறுகி போகிறாள் ரத்னா. நள்ளிரவின் உறைந்து போன அமைதிக்கு நடுவில் அவள் முகத்தில் டிராமா வார்டு டாக்டர்களுக்கென்றே வரும் 24 மணி நேர டியூட்டி களைப்பு வேறு. பிடிக்கலேனா பிடிக்கலேன்னு சொல்லு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அரவிந்த் கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நந்தாவிடம் விடமாட்டாத ஒரு வகை வளைப்பு. ரத்னாவிடம் களையாத மௌனம்.
எனக்கும் ஆசைதான் என்கிற எண்ணம் மேலே எழும்புகிறது. ஆனால் அது உடனே கலைந்தும் போகிறது. மனதுக்குள் அம்மா வெள்ளிநாச்சியின் முகம் முண்டுகிறது. டாக்டருக்கு படிக்க சீட் கிடைத்து அந்த கிராமத்திலேயே முதல் பெண்ணாக மதுரை நோக்கி கிளம்பிய போது அவள் சொன்னது நினைவை கொத்துகிறது. தாயி, கண்ணு ரத்னா, நீ படிக்க போற, அவர் ஞாபகத்தில் வச்சுக்கமா, போகிற இடத்துல யாருக்கிட்டையும் மனசை பறி கொடுத்துட்டு வாயு பபுருன்னு ரொம்பி வந்துடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம குலத்து பெண்டுகளுக்கெல்லாம் புருஷையாருங்கிறது அந்த கருப்பு தான் சொல்லும், நொண்டியோ முடமோ அதை சொல்லி போட்டால் சொன்னது தான். மீறினா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு சொல்ல புரிய வேண்டாமா? எல்லாம் மலக்கருப்பு வம்சத்து தலையெழுத்து. அம்மாவின் குரல் முண்டி அடங்குகிறது. என்னம்மா இப்படி மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? சம்மதம்னு எடுத்துக்கவா? நோனோ, வேகமாய் மறுக்கிறாள் ரத்னா. அப்போ உனக்கு பிரியமில்லை அப்படித்தானே? அப்படின்னு சொல்ல முடியாது டாக்டர். இது என்னம்மா, இது வினோதமான பதில். வினோதமான குடும்பத்தை சேர்ந்தவ டாக்டர்னா அப்படி தான் பதில் சொல்ல முடியும். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அரவிந்த் கிட்ட அவர் எதிர்பார்க்குற பதிலையே சொல்லறேன். வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேம்மா. நந்தாவின் கேள்விக்கு ஒரு தினசாக சிரித்தவள், இல்லை டாக்டர், எங்கள் வீட்டுக்கும் மேலே பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு. அது யாருமா அந்த பெரியவர்? வேண்டாம் டாக்டர், விடுங்க, சொன்னால் சிரிப்பீங்க, நான் வரேன். ஒயிட் கோட்டை தொழில் போட்டபடி ஸ்டெதத் முனையாட திரும்பி நடக்கிறாள் ரத்னா. டாக்டர் நந்தா முகத்தில் யார் அந்த பெரியவர் என்கிற கேள்வி. தோட்டக்கார மங்கலம். கருப்பு கோயிலை நோக்கி தேவர் தலைமையிலான கூட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது. வயல் நாற்றின் குளிர்காற்று காது மடலுக்குள் குளிர்கூத்து நடத்த போக குற்றாலத்து துண்டெடுத்து உருமா கட்டி கொண்டும் சுருட்டு வீடி பற்ற வைத்து கொண்டும் நெஞ்சு கமர மூக்கு வழியாக புகைவிட்டு கொண்டும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மயானத்தில் முந்தைய மாலையில் கொல்லியிடப்பட்ட அப்பத்தா கிழவி அரைச்சாம்பல் கடந்திருக்கிறாள். பிணவாடை தேவரின் குடலையே ஒரு புரட்டு புரட்டுகிறது. மலட்டு நிலத்தில் சாறை பாம்புகள் கபடி விளையாடுவதும் தெரிகிறது. மலையாளத்தான் கரட்டு திண்டு பாறைகளோ அரக்க முகம் போல முறைக்கின்றன. சிறுட்டென்று தாண்டி ஓடுகிறது ஒரு மதர்த்த வாழ் நரி. கரட்டு குகை ஒன்றில் அதை நுழைந்தபடி வெறித்து பார்க்கிறது. கண்ணிரண்டும் வயலட் பல்பு போல ஒளிவிடுவது நன்கு தெரிகிறது. ஊர்காவக்காரன் வீரபாகு எச்சரிக்கையாக கூறுகிறான், கரட்டு மேல ஏறி போக வேணாம், அடிவாரத்தை சுத்தியே போவோம், அதான் நிலா ஒழிச்ச கும்புன்னு இருக்குல்ல. ஏன் ஏறி போனா என்னவா? இது ஒரு விடலை. எவன்டாவன், போன வாரம்தான் பொக்கைய மகன் பொன்ராசை எடுத்துட்டு வந்து பந்திப்பாறையில் போட்டான். காக்கா குருவி கிழிச்சு போட்டு புழுவே வச்சிருக்கும், பார்க்க விளங்குமா? வீரபாகவிடம் விதரணையான பதில். அடா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். பேச்சோடு பேச்சாக கரட்டை சுற்றி நடக்கிறார்கள். தேவர் தான் முன்னே நடக்கிறார். அவருக்கு நேர் பின்னால் துப்பாக்கியை தோளில் வைத்து காவடி போல் பிடித்து கொண்டு ராஜேந்திரன். என் ஆயுசுக்கும் இப்படி ஒரு மணி சப்தம் கேட்டதில்லை. மூன்றாவது நபரிடம் சிலாகிப்பு. கருப்பா, என் ஜாமி, உன்னையே நம்பி வரவும்ப்பா. எதிரின்னு நினச்சி அம்பு போடாமல், விரோதின்னு நினச்சி வில்லெடுக்காமல், கள்ளன்னு நினச்சி கத்தி வீசாமல் எங்களை பாதுகாத்து நில்லப்பா. நான்காவது நபரிடம் கழிவிறக்கமான வேண்டுதல். பெருசு புலம்பாமல் போ, நாம் என்ன கருப்புக்கு எதிராக கைவரிசை காட்டவா போகிறோம், இங்கேயே நடுங்க ஆரம்பிச்சிட்ட, தைரியமாக போ. கல்யாண காட்சியிலிருந்து கைமுறுக்கு வாங்கிறத வர கருப்பு உத்தரவோட தானே நம்ம நடக்கிறோம், அது நமக்கு குந்தகம் பண்ணுமா? பேச்சோடு பேச்சாக கூடி நடக்கிறார்கள். கலகலப்பாகத்தான் இருந்தது பேச்சும். தேவர் நடக்கும் நிலையிலிருந்து சற்று திரும்பி பார்க்கிறார். என்ன ஆச்சரியம், கிட்டத்தட்ட 50-60 தலைகள், அவ்வளவு பேரும் முக்கியப்பட்டவர்கள், அழைக்காமலே ஆர்வத்துடன் வந்திருப்பவர்கள். மொத்தத்தில் ஊரே திரண்டு வந்து விட்டது தெரிகிறது. ஒரு புரட்சிக்கு கிளம்பி விட்டது போல் தோற்றம் தரும் கூட்டம். கைகளில் தீப்பந்தம்,
ராஜேந்திரனும் அதை பார்த்து கை கடிகாரத்தை பார்க்கிறான். மணி 12:10. அதே 12 மணி இரவில் தோட்டக்கார மங்கலத்து பெண்கள் வாசல் புறமாய் ஒன்று திரண்டு நின்று பயத்தாலும் பக்தியாலும் நெஞ்சு விம்ம கூடி கூடி பேசும் அந்த துல்லியமான நொடிகளில் ஆனைமுடியார் வீட்டு கொள்ளைப்புறம் ஒரு முரட்டு உருவம் சுவர் எட்டி குதிக்கிறது, மெல்ல உள் நுழைகிறது. பார்வை பீரோ எங்கே என தேடுவதும் புரிகிறது. கிட்டத்தட்ட பல பெரியதனக்கார வீடுகளில் எல்லாமும் இதே நிலை. உள்ளே இப்படி கள்ள நோட்டம் இருப்பது தெரியாத நிலையில் வெளியே ஊர்ஜனங்கள். ஒரு வழியாக கரட்டின் முடிவில் தெரியும் வீரபாண்டியன் கண்மாயையும் அதை வருடி வரும் காற்றையும் கடந்து நாயக்கர் தோட்டத்தை எட்டுகிறது கூட்டம். பெயர்தான் நாயக்கர் தோட்டம், இன்று புதற்காடு. தோட்டத்து ஊற்று தண்ணீரிடம் சலசலப்பான ஓட்டம், இளநீராய் தண்ணீர். தண்ணீர் கால்நலையன் கடந்தால் கினிங் கினிங் என்று குட்டி மணிகளின் கோரசான சப்தம். ஓடை நீரில் வெண்கல மணிகள் ஆயிரம் ஆயிரம் அடித்து வந்தால் எப்படி சத்தம் வருமோ அப்படி ஒரு சப்தம். கருப்பு சன்னதி, ஆலமரத்து மணிகள் போடும் சப்தம். எப்போதாவது தான் இங்கே நிசப்தம் நிகழும். பெரும்பாலும் ஓயாத மணி சப்தம் விளைந்த வண்ணமே இருக்கும். ஆளுக்கால் வேண்டி கொண்டு விழிதிலும் கிளைகளிலும் கட்டிவிட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான மணிகள் அவை. நடந்து சென்ற வேகத்தில் ராட்சச மணி மேடையை பார்த்து விதிர்த்து போகிறார் தேவர். அதன் முன் ஊர்காவலன் வீரபாகவின் ஒரே மகன் நாச்சிமுத்துவின் தலைவேறு உடல் வேறான முண்டம், 18 படிக்கு மேல் கருப்பு என்று நம்பி கும்பிடும் அந்த ஆள் உயர அறிவாளின் கூர்த்த பரப்பெல்லாம் கூட மெழுகினார் போல ரத்தம். மவனே நாச்சி, அதை பார்த்து மயங்கி விழுகிறான் வீரபாகு. அதே சமயம் தொலைவில் யாரோ குதிரையில் செல்வது போன்ற குளம்படி சப்தம். அத்தியாயம் 1 முடிவுற்றது.